நாய் வளர்ப்புக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது தமிழக அரசு. மேலும் 23 வகை நாய்களுக்கு தடை விதித்தும் உள்ளது. தடை செய்யப்பட்ட ராட்வைலர் உள்ளிட்ட 23 வகை நாய்களை வளர்ப்பவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கட்டுப்பாடை விதித்துள்ளது. சிறுமியை நாய் தாக்கிய விவகாரத்தை தொடர்ந்து தடை செய்யப்பட்ட ராட்வைலர் உள்ளிட்ட 23 வகை நாய்களை வளர்ப்பவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. கடந்த 5ஆம் தேதி சென்னை 1000 விளக்கு மாடல் பள்ளி சாலையில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த காவலாளியின் 5 வயது மகள் சுதக்ஷா புகழேந்தி என்பவர் வளர்க்கும் 2 நாய்கள் கடித்ததில் படுகாயமடைந்தார். இதைத் தொடர்ந்து சென்னை வேளச்சேரி பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுவன் அஸ்வந்த் பள்ளி விடுமுறையொட்டி ஆலந்தூர் காவலர் குடியிருப்பில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தார். அங்கு அவர் விளையாடிக் கொண்டிருந்த போது அஸ்கிரக வளர்ப்பு நாய் ஒன்று கடித்ததில் அஸ்வந்துக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. ஆபத்தை விளைவிக்கும் இந்த 23 வகை நாய்களை இறக்குமதி செய்யவும் இனப்பெருக்கத்திற்கும் தடை விதிக்கப்படுகிறது. கலப்பினங்களை இறக்குமதி செய்வது, வளர்ப்பு பிராணிகளாக விற்பனை செய்வது உள்ளிட்டவையும் தடை செய்யப்படுகிறது. தற்போது தடை செய்யப்பட்ட வகை நாய்களை வளர்ப்பவர்கள் அவற்றுக்கு கருத்தரை அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும். மேலும் இணைப்புச் சங்கிலி மற்றும் முகக்கவசம் இல்லாமல் பொது இடங்களுக்கு அழைத்துச் செல்லக்கூடாது என தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.